डियर स्टूडेंट्स ना उंग तमिल टीचर पेसुरेन इंकी नम्बर नन्बन अप्डिंगर तलैपिन कीळ पड़ी पोगिरोम इतल वो इंद्र मयते पीलप नम्बर वाग्र उलक अंदकाल नम्बर पाती नम्बर मनिधाद आना का मिशिन यंद्र मारी विट्टु वीडा सर कंपनी सरता एल वयमिटेमयर कालम मनि तान वेले पलव मनि पणिगे वीड अलवचा महत्व पल इंडी ये पणिया कण्रम कम यम वेले यम விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள் எந்திரங்கள் எந்திர உலகில் நுழைவோம் எல்லாவற்றையும் கற்போம் நாம் செய்யும் எல்லா வேலைகளையும் கடினமான வேலைகளை எளிதாக்குவதற்காக நாம் இந்த எந்திரங்களை பயன்படுத்துகிறோம் இது வந்து கணியன் என்ற மாணவன் வந்து மாணவனும் அந்த எந்திர மனிதனான ரோபோ ரோபோ என்ற எந்திர மனிதனுடைய உரையாடல் இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடத்தை நீங்க நல்லா வாசிக்கணும் இத வாசிக்கும் பொழுது அது ஒரு கதை பகுதி மாதிரி தான் இருக்குது அது நீங்க வாஸ்தவம் உங்களுக்கு இதில என்ன சொல்லி இருக்குங்கிறது புரியும் எந்திர மனிதன் எப்படி இப்ப வீடுகளில முன்னாலலாம் அது வந்து அலுவலகங்கள் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்பட்டது இப்பொழுது இந்த எந்திர மனிதன் வீடுகளுக்கும் வந்தாச்சு அப்படிங்கற உண்மையே காட்டுறது தான் இந்த பாடம் கொடுக்கப்பட்டுள்ளது எந்திர மனிதன் எப்படி ஒரு பையனை கணியன் என்ற மாணவனை வரவேற்கிறான் அப்படிங்கறத பத்தி இதில படமா கொடுத்திருக்குது இதில வந்து அந்த எந்திர மனிதன் பெயர் வந்து ரோபோ இவர் வந்து ரோபோ என்பவர் இவர் ஒரு நாடகத்துல ரோபோ என்கிற சொல் முதன்முதலாக பயன்படுத்தியிருக்கு ரோபோ என்னும் சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த காட்சியில் அந்த நாடகத்தில் காட்சியில் அமைத்திருந்தார் இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது மனிதர்கள் தன் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர் அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவே தான் தானியங்கிகள் அடுத்து ஐபிஎம் என்னும் நிறுவனம் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீம் டீ ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அதுக்கு பேர் சூப்பர் கம்ப்யூட்டர் டீ ப்ளூ அப்படினா சூப்பர் கம்ப்யூட்டர் இதுல வந்து கம்ப்யூட்டரை பத்தியும் இந்த ரோபோவை பத்தியும் இதுல அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த பாடத்துல கொடுக்கப்படுது இது நல்லா நீங்க பாடத்தை நல்லா ரீட் பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு பாடம் நல்லா புரியும் ரோபோ எப்படி மனிதன் போலவே உருவாக்கப்பட்டு மனிதனோடு மனிதனாக வாழ்கிறான் ஒரு வீட்ல அந்த கணியன் இந்த மனிதனோடு விளையாடுகிறான் வீட்டு வேலைகளை செய்கிறது வரவேற்கிறது அப்படி போன்ற நிகழ்ச்சிகள் காணப்படுகிறது இதுதான் சதுரங்க விளையாடை கணியன் வந்து ரோபோ என்ற எந்திர மனிதனோடு சேர்ந்து விளையாடுகிறான் இதான் அந்த பாடம் பாடத்தின் சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த பாடத்தை நீங்கள் நல்லா வாசித்தீங்கன்னா அதனுடைய முழு பொருளும் உங்களுக்கு நல்லா புரியும் சரிமானவர்களை அடுத்ததாக மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது இதில் உள்ள கேள்விகளுக்கு பதிலாக நீங்கள் நல்லா புஸ்தகத்தை நல்லா வாசிக்கணும் வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லியிருக்குங்கிறது புரியும் இந்த கோடிட்டிடங்களை நீங்கள் எழுத நிரப்பிடலாம் இது நீங்கள் முதல்ல புக்கில் நிரப்பணும் அடுத்தது தமிழ் நோட்டில் எழுதணும் கோடிட்டிடங்களை நிரப்பு சொற்றொடர்களை தொடரில் அமைத்து எழுது குருவினா சிறுவினா சிந்தனை வினா போன்ற கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் தமிழ் நோட்டில் எழுதணும் மாணவர்களே சரி மாணவர்களே அடுத்த பாடத்தில் நம்ம சந்திக்கலாம்